Hi students, next we see exercise 8.1, 6th sum. The time t taken from the complete oscillations of a single pendulum with length l is given by equation t equal to 2pi into square root of l by g, where g is a constant. Find the approximate percentage error in the calculate value of t corresponding to an error of 2% of the volume of l. Okay. இப்போ கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டுலம்னா ஒரு பெண்டுலம் கிளாக் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்டுலம் கிளாக் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான், ஒரு பெண்டுலம் கிளாக். ஸோ பெண்டுலம் கிளாக் எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு இப்படி இப்படி நம்ம போய் போய் வரும், ஆசிலேஷனில் இப்படி போய் போய் வரும். ஸோ இதுதான் பெண்டுலம் கிளாக்னு அர்த்தம். அப்போ அந்த பெண்டுலம் கிளாக்கோட ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, சரிங்களா, ரைட், சொல்யூஷன்ஸ். இப்போ இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மாடல் ரெண்டு மாடலில் போடலாம். ஒரு ஈஸியஸ்ட் மாடலில் உனக்கு நான் போடுறேன், சரிங்களா. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இதுக்கு என்ன எரர் கண்டுபிடி, எரர் கண்டு பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் எரர், சரிங்களா. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாடலில் ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா, நம்மளுக்கு ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இது எழுதிக்கிறேன் நான், என்ன எழுதிக்கிறேன்னா, சேஞ்ச் இன் ஒய்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம சேஞ்ச் இன் ஒய், தட் இஸ் டெல் ஒய் டெல் எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த வேல்யூஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதுங்கிறது இது தான் ஆக்சுவல் வேல்யூ, இது தான் என்னது ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூன்னு அர்த்தம், ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ, சரிங்களா. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இதை தான் ஆல்ரெடி இதை அப்ராக்சிமேட் வேல்யூஸ் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டெல் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம், சரிங்களா. ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ, அதுக்கு பதிலாக டெல்லுன்னு போட்டுக்கு, டெல் ஒயின்னு சொல்லி போட்டுக்கலாம். ரிமைனிங் இது வந்து டெரிவேட்டிவ்ஸ் கொஸ்டினில் கேட்டால் தான் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட் வேல்யூவில் கண்டுபிடிப்போம். இதுதான் ஜென்ரலாக உள்ள கான்செப்ட் தான், சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்க, இப்போ ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் டெல் ஒய், தட் இஸ் ஆக்சுவலாக உள்ளதுன்னா ஒய்ன்னு எடுப்போம், டெல் ஒய் பை ஒய் அப்படின்னு இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிக்கிறலாம். இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுதான் என்னென்னா, அப்போ டெல் ஒய் பை ஒய், டெல் ஒய் அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட்லி டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூங்கிறது ஃபங்க்ஷன். நம்மளுக்கு ஆக்சுவல் வேல்யூங்கிறது என்ன வந்துடும், உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துடும் நம்மளுக்கு, சரிங்களா. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்கன்னா, இதே மாதிரி என்னது பர்சன்டேஜ் எரர் கேட்டாங்கன்னா, டெல் ஒய் பை ஒய் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இது வந்து என்ன அப்படின்னா, ஒன்லி இந்த தியரிட்டிக்கல் கொஸ்டினுக்கு மட்டும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கங்க, சம்முக்கு தயவுசெய்து அப்ளை பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கணும் அப்படின்றக்காக இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ டி ஈக்குவல் டு 2π இன்ட்டு ரூட் ஆஃப் எல் பை ஜி. ஸோ இதில் ஜிங்கிறது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கான்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஜிங்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்க, கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு, சரிங்களா. ஓகே, இப்போ பர்சன்டேஜ் எரர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து அது பேர் தான் என்னது, உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அனதர் கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லியிருப்பாங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, அப்ராக்சிமேட்லி பர்சன்டேஜ் எரர் கால்குலேட் பண்ணுங்கள், கரஸ்பாண்டிங் அண்ட் எரர், எரர் எவ்வளோ இருக்குது, 2% ஆஃப் எல் இருக்குது. எரர்னா டெல் எல் அப்படின்னு எடுத்துக்கிறேன், எரர்னா என்ன, டெல் எல். ஏன்னா அப்ராக்சிமேட் வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2% எல்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2% எல். ஸோ இதெல்லாம் கிவன் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் என்ன கிவன் கண்டிஷன்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அவ்வளோதான், இதே மாதிரி ஃபார்முலா. ஸோ டீயில் இருந்துச்சுன்னா அப்போ டெல் டி பை டி இன்ட்டு ஹண்ட்ரட்னு கொண்டு வந்துட்டால் முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி பவர் வேல்யூஸில் இருக்குது, இந்த டி ஈக்குவல் டு 2π டிவைடட் பை ரூட் ஜி இன்ட்டு ரூட் எல்னு எழுதிக்கிறேன். ஏன் ரூட் ஜி இன்ட்டு ரூட் எல்னு எழுதிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி வந்து கான்ஸ்டன்ட், அப்போ கான்ஸ்டன்ட்லாம் ஒரு குரூப்பு, வேரியபிள் எல்லுங்கிறதா வேரியபிள், ஏன்னா லென்த்தை பொறுத்து தான் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் நம்ம. அப்போ எல்லுங்கிறது வேரியபிள் எடுத்துட்டேன். இப்போ இதை கேன்சல் பண்ணுறக்கா என்ன பண்ணுறதுனா, லாக் எடுத்துக்கோங்க, டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஆனால் பவர் வேலையை கேன்சல் பண்ணால் லாக் எடுத்தால் ஈஸியாக இருக்கும், டேக்கிங் லாகரிதமிக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடு என்ன எடுத்துக்கோங்க, லாகரிதமிக் எடுத்துக்கோங்க. நோ லாக் டி ஈக்குவல் டு லாக் ஆஃப் 2π டிவைடட் பை ரூட் ஜி
into L into L LDH. நம்மளுக்கு ஃபார்முலா இதுக்கு ரெண்டு மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது log of m into n என்ன எழுதுவோம், log m plus log n மல்டிபிளில் இருந்தால் அடிஷனாக பிரியும். அதே மாதிரி log of m by n டிவைடில் இருந்தால் log m மைனஸ் log n-னு வரையும். அதே மாதிரி log of m பவர் n பவரில் இருந்தால் n இன்ட்டு log m எழுதுவோம். இது ஆல்ரெடி விசி த 11th ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நான் லாக் டி ஈக்குவல் டு லாக் ஆஃப் 2π டிவைடட் பை ரூட் ஜி அப்படின்னு வந்துடும். இது வந்து மல்டிபிள் இருக்குது, இதுவும் இதுவும் ப்ளஸ் லாக் ஆஃப் ஆக்சுவலாக இங்கே என்னென்னா ரூட் எல்ன்னு இருக்குது, இது இன்ட்டு ரூட் எல் அப்படின்னு இருக்குது. சரிங்களா, அப்போ இன்ட்டு ரூட் எல் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ எழுதும்போது இதை என்ன எழுதிக்கலான்னா லாக் ஆஃப் 2π மைனஸ் லாக் ஆஃப் ரூட் ஜின்னு எழுதலாம் ப்ளஸ் இது பவர் வேல்யூஸ், தட் இஸ் ரூட் எல்ல வந்து என்ன எழுதலாம், எல் போர் 1/2 எழுதலாம். அப்போ 1/2 பவரில் இருக்கும், இது எழுதும்போது 1/2 இன்ட்டு லாக் எல் அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். ஸோ ரிமைனிங் என்னென்னா இதான் லாக் டி. சரிங்களா, நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த தேவை, நம்மளுக்கு ஃபார்முலா வந்து பர்சன்டேஜ் எரர் டீக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டெல் டி பை டி இன்ட்டு 100 வரணும். சரிங்களா, ஓகே. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். டெல் ஒய் அப்படிங்கிறது என்னென்னா தட் இஸ் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் ஆஃப் டிஒய்னு அர்த்தம். டெரிவேட்டிவ்ஸ்க்கு பதிலாக டெல் ஒய்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி டிடின்னு இருந்தால் டெரிவேட்டிவ்ஸ் பதிலாக என்ன எழுதிக்கலாம், டெல்டின்னு போட்டுக்கலாம். அப்ராக்சிமேட் வேல்யூஸ் இது ரெண்டுமே கண்டிப்பாக ஸ்மால் சேஞ்சஸ் தான், தெரிஞ்சுக்கங்க. அடுத்த எக்ஸசைஸில் வரும், இந்த எக்ஸசைஸில் கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு போத் சைட், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எல். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், எல்லை பொறுத்து என்ன பண்ணுங்கள், டூ சைட்ஸ் என்ன பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். லாக் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/Tன்னு வரும், இது ரெஸ்பெக்ட் டு எல்னால் என்ன வந்துடும்னா டிடி பை டிஎல் அப்படின்னு வந்துடும். டிடி பை என்ன வந்துடும், டிஎல் ஈக்குவல் டு, இது கான்ஸ்டன்ட், இதுவும் 0 ஆயிரும் இதுவும் 0 ஆயிரும். 1/2 அப்படியே வச்சுக்கிட்டேன், லாக் எல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/Lன்னு வரும், டிஎல் பை எல்னு வரும், டிஎல்டிஎல் கேன்சல் ஆயிரும் நம்மளுக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்ம டிடி பை டி அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்கே எழுதும்போது என்ன எழுதுனா 1/2 இன்ட்டு டிஎல் பை எல் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். சரிங்களா, ஓகே. இப்போ நான் என்ன முன்னாடி சொன்னேன், நான் என்னன்னு சொன்னேன்னா டிடி அதாவது டிஎக்ஸ்ன்னு இருந்தால் அது அப்ராக்சிமேட்லின்னு போட்டு டெல் எக்ஸ்ன்னு மாற்றிக்கிடலாம். அதே மாதிரி தான் டிஒயின்னு போட்டால் அதை அப்ராக்சிமேட் போட்டு என்ன எழுதிக்கிறலாம், டெல் ஒயின்னு எழுதலாம். இங்கே டிடின்னு இருந்தால் அப்ராக்சிமேட்லி போட்டு என்ன எழுதலாம், டெல்டின்னு எழுதலாம். டிஎல்ன்னு இருந்தால் அப்ராக்சிமேட்லி போட்டு என்ன எழுதிக்கிங்க, டெல் எல், இதெல்லாம் எழுதிக்கிறலாம். அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம், இங்கேயும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ இதுக்கு பதிலாக எழுதும்போது நான் என்ன எழுதுறேன், டெல் டி பை டி அப்ராக்சிமேட் வேல்யூஸ் ஆஃப் 1/2 இன்ட்டு டெல் எல் பை எல் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா, ஓகே. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் எரர் தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் எரர்னால் இந்த ஃபார்முலாவில் இன்ட்டு, இது ஆக்சுவலாக ரிலேட்டிவ் எரருக்கு மாறிடுச்சு, இன்ட்டு 100 மட்டும் போட்டால் போதும். அப்போ ஃபஸ்ட்டு நான் வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கிறேன், அப்போ பர்சன்டேஜ் எரர்னா டெல் டி பை டி இன்ட்டு 100 அப்ராக்சிமேட் வேல்யூஸ் ஆஃப் 1/2 இன்ட்டு, இங்கே வந்து 2L கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 2L டெல் எல், டெல் எல் வேல்யூ ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கிறோம், எவ்வளவு 2% எல்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2% ஆஃப் எல் டிவைடட் பை எல் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். சரிங்களா, ரைட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு இந்த எல்லும் இந்த எல்லும் என்ன ஆயிரும், உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு ரிமைனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1% 1%னா என்ன எழுதுவோம் நம்ம, 1/100 போடுவோம் நம்ம, தட் இஸ் 100. இந்த 100 இந்த 0 இந்த 0 எல்லாம் என்ன கேன்சல் ஆயிரும், தட் இஸ் அப்ராக்சிமேட்லி சேஞ்சஸ் ஆஃப் 1%. ஸோ அப்போ இதுதான் என்னென்னா டெல் டி பை டி இன்ட்டு 100 வேல்யூ கிடச்சிருச்சு. இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு, இப்போ தான் சொன்னேன் நான், இது பேர் தான் பர்சன்டேஜ் எரர். ஸோ அப்போ பர்சன்டேஜ் எரர் கொஸ்டினில் என்ன கேட்குறோம் அதான் எழுத போகிறோம். பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது, 1% நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம்.
புரியுதுங்களா? ரைட், இதை தான் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க, போட்டாச்சு. ஓகே.